ஆரம்பிக்கலாம். வேட்டைக்காரனுக்கு இரண்டாம் படையல். நள்ளிரவு ஒரு மணிக்கு அடுத்தடுத்து அடிக்கப்பட்ட ஏராளமான கிடாக்கள், இரவு முழுக்க விடிய விடிய அணையாமல் எரிந்த அடுப்புகளில் அண்டா அண்டாவாக சமைக்கப்பட்ட கறி குழம்பு, கறி வறுவல், பொரியல், மூட்டை மூட்டையாக கொட்டி 3000 பேருக்கு சமைக்கப்பட்ட பொன்னியரிசி சாதம், நல்லி எலும்போடு ஒரு பிடி பிடித்து சக்கை போடு போட்ட பக்தர்கள், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உலுப்பக்குடி கிராமத்தில் ஊரணி கரையில் சக்தி வாய்ந்த வேட்டைக்காரன் சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது. இந்த கோவிலில் பல 100 ஆண்டுகளுக்கு மேலாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் வினோத திருவிழா பாரம்பரியமாக நடந்து வருகிறது. இந்த திருவிழா 2 வாரங்கள் நடைபெறும். அதன்படி முதல் திருவிழா கடந்த செவ்வாயன்று நடந்தது. இந்த நிலையில் இந்த வருடத்திற்கான 2வது படையல் திருவிழா இன்று நடந்தது. இதில் நள்ளிரவு 1 மணிக்கு மேல் சுவாமிக்கு பொங்கல் வைத்து விழாவை தொடங்கினர். பக்தர்கள் நேர்த்தி கடனாக கொடுத்த 50க்கும் மேற்பட்ட ஆடுகள் வேட்டைக்காரனுக்கு அடுத்தடுத்து பலியிடப்பட்டன. தொடர்ந்து அங்கேயே கிடாக்களை உரித்து ஏராளமான அண்டாக்களில் அசைவ உணவு சமைக்கப்பட்டது. தொடர்ந்து உணவு படையல் தயாரானவுடன் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், தீபாராதனை காட்டப்பட்டு நீண்ட வரிசையில் கூடியிருந்த 3000 மேற்பட்ட ஆண்களுக்கு அந்த உணவு பிரசாதமாக வழங்கப்பட்டது. விடிய விடிய நடந்த இந்த திருவிழாவில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.